ஹலோ பீப்புள்ஸ், நான் உங்கள் தமிழ் கிறுக்கன். பூனைகளை இன்றைக்கி நம்ம நிறைய மக்கள் வளர்த்துட்டு வராங்க. ஏன், நான் கூட பூனையை வளர்த்துட்ருக்கேங்க. அப்படிப்பட்ட பூனையோட அறிந்திடாத மற்றும் வேடிக்கையான உண்மைகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பழமையான செல்லப்பூனை சுமார் 9500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியுதா? நிஜமாகவே நம்ப முடியாத ஒரு விஷயம்தான், ஆனால் இது ஒரு உண்மை. எப்படின்னு பார்ப்போம். எகிப்தியர்கள் பூனைகளை வளர்த்தாங்க. இதை நிரூபிக்க பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் 2004 சைப்ரேசிஸ் சுமார் 9500 காலம் பழமையான பூனை கல்வெட்டை கண்டுபிடிச்சாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, பூனை அதோட வாழ்க்கையில் 70% நேரம் தூக்கத்தில் கழிக்கிறது. அதாவது ஒரு நாளில் சுமார் 13 முதல் 15 மணி நேரம் வரை தூங்கும் என விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தாங்க. விண்வெளியில் குரங்கு, நாய் இதெல்லாம் சென்று பார்த்துருப்பீங்க. ஆனால் அக்டோபர் 18, 1963 ஆஸ்பர்ட்ரகாட் என்னும் பெலிசிட் என்னும் பூனை விண்ணுக்கு சென்றது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்கிற கேளுங்க. பண்டைய எகிப்தியர்கள் அவர்கள் வரத்த பூனை இறந்து விட்டால் தங்களது புருவங்களை எடுத்துருவாங்களாங்க. கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குல்ல? வீட்டில் இருக்க பூனை புலியோட 95.6% மரபணுவோட ஒத்து போகுமா? அதாவது 95.6% டிஎன்ஏ ஒத்து போதாங்க. உலகின் பழைய பூனை 38 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்குதாங்க. இதை சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? ஆமாங்க, இது ஒரு உண்மை சம்பவம். ஆகஸ்ட் 3, 1967 பிறந்த அந்த பூனை ஆகஸ்ட் 6, 2005 தன் உயிரை இழந்திருக்குங்க. இதற்கு இறக்கும்போது வயது 38 வயது 3 நாள் ஆச்சாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? நம்ம உலகத்தில் இன்றைக்கு டேட்டுக்கு கிட்டத்தட்ட 500 மில்லியன் பூனைக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்குது என்பது ஒரு உண்மையான தகவலுங்க. பூனைகள் நிலநடுக்கம் வந்தால் கூட 15 முதல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை கணிச்சிருமா? அந்த அளவுக்கு அதிர்ச்சியை உணரும் சக்தியை படைச்சது பூனைன்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் உடலில் உள்ள எலும்போட பூனைகளுக்கு எலும்புகள் அதிகமாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டால், ஆமாம், மனிதர்களுக்கு உடம்பில் 206 எலும்புகள் உள்ளது. 206 எலும்புகள் உள்ளது. ஆனால் இதுவே பூனைகளுக்கு 230 எலும்புகள் உள்ளதுங்க. பார்த்துக்கோங்க, பூனை அளவில் மனுஷனோட ரொம்ப சிறுசு சைஸில், ஆனால் பூனையோட எலும்புகள் மனிதரோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பூனைக்கு 30 முள்ளந்தண்டு எலும்புகள் இருக்காம். அதுக்கும் இல்லாமல் காதில் 32 தசைநார்கள் உள்ளது. அது அதிகபட்சமான சத்த அதிர்வு 64 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் உணரும்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பூனை ஒரு உணவு சாப்பிட்டால் 3 முதல் 4 தடவை அது சோதிக்குமாங்க. சோதித்த பின்னர் தான் அதை சாப்பிடுமா. அந்த அளவுக்கு பூனை பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் சேர்ந்த 33 இனம் பூனைகளால் அழிக்கப்பட்டது. இது மிக வேட்டையாடும் 100 இனத்தில் பூனையும் உண்ணாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக பயமாகவும் இருக்குல்ல? பூனை 2 மாதம் வரை தனது குட்டியை வயிற்று சுமக்கும். பூனை தனது வாழ்நாளில் சுமார் 150 குட்டி வரை போடும் என்று உண்மையாகவே நம்ப முடியலங்க. தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வத்தலை குன்றில் ஒரு மழைக்காலம் ஒரு வீட்டில் வளர்த்த பூனை ரொம்ப நேரமாக ஒரு சுவரை பார்த்து கத்திக்கிட்டே இருந்துச்சான். அது என்னடா இது, இந்த பூனை சுவத்தை பார்த்து கத்திகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனரை வந்து பார்த்துருக்காங்க. அப்போது அவர் போகல அந்த சுவர் இடிஞ்சு கீழே விழுந்திருக்குங்க. இது ஒரு அரிசி ஊட்டும் தகவலாக இருக்குது. இன்னுமே இது ஒரு மர்மமாகவே இருக்குங்க. பூனைகளுக்கு எப்படி இந்த சக்தி வந்தது, எங்கிருந்து வந்தது, எகிப்தியர்களுக்கும் பூனைகளுக்கும் இருந்த சம்மதம் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சதுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கறதுக்கு தமிழுக்கு இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க.